ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஓமப்பொடி. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா இந்த ஓமப்பொடி தாங்க. கடையில் கிடைக்கக்கூடிய மாதிரி அதே டேஸ்ட்ல சூப்பரா வீட்டில் நம்ம செஞ்சிடலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஓமப்பொடியை எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியா, எவ்வளோ சூப்பராக இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 கப்பு அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எடுத்த கப்புலையே 1¼ கப்பு அளவுக்கு மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ரொம்ப கம்மியாக போடணுங்க. அப்போ தான் ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் வருங்க. காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் இதில் சூடாக வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும் எண்ணெய், நல்லா பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு இந்த மாவில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ மாவு வந்து பாருங்களேன், இப்போ நான் வந்து நல்லா இடுக்கமாக பிடிக்கிறேன். பிடி வந்துருச்சு. உதுத்து விட்டோடனே மாவு நல்லா உதிர்ந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் மாவை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி பிசையணும். அடுத்ததாக முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ஓமம். இந்த ஓமத்தை நம்ம டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, பவுடர் பண்ணி சில பேர் சேர்ப்பாங்க. நான் இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது நல்லா ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு தண்ணி கலரே பார்க்கும் போதே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, மாவு நல்லா பக்குவமாக நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி பிசைஞ்சா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புளியறதுக்கு நல்லா வருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அச்சு எடுத்துக்கோங்க. பொடியாக தான் இருக்கணும் ஓம பொடிக்கு. இந்த மாதிரி செல்லு நீங்கள் போட்டுட்டு சுற்றி நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ நல்லா நம்ம இது பண்ணியாச்சு. மாவை வந்து புளிஞ்சு விடும்போது நம்மளுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இது அப்படியே நம்ம எண்ணெயில் வந்து புளிஞ்சு எடுத்துடலாம். கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்துடுச்சு. இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் புளிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க வரும் நம்மளுக்கு புளியறதுக்கு. இந்த பப்புள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். அப்போ தான் அடியில் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, பப்புள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபினா இந்த ஓமப்பொடி தாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். கடையில் இந்த ஓமப்பொடியை என்ன ரேட்டு விற்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பப்புள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க,
போட்ட 2 நிமிஷத்துலேயே ஓமப்பொடி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.